Praise Lord, my dear beloved in Christ. Towards the Goal Daily-ங்கிற ப்ரோக்ராம்ல எபிசோட் 8 மூலமா உங்க எல்லாத்தையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். எபிசோட் 8-ல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன தெரியுமா? ரைஸ் அபோவ் யுவர் அடிஷன். உங்கள் அடிமைத்தனத்தை விட்டு எழுந்து வரல. நம்மளை நிறையா பேர் நான் இதுக்கு அடிக்ட் ஆகியிருக்கேன், அதுக்கு அடிக்ட் ஆகியிருக்கேன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். பைபிளில் கூட அடிமைத்தனத்தை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கு. அடிமைத்தனம்னா என்ன? அடிமைத்தனத்தை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது? யாருக்கு அடிமையா இருக்கணும், யாருக்கு எதற்கு அடிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. ஏன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சில பேர் கூட ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களை அறியாமல் அடிக்ட் ஆகிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன் அதுக்கு அடிக்ட் ஆகிறோம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை எந்த விஷயம் சந்தோஷப்படுத்துதோ அந்த விஷயத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்ட் ஆகிறோம். பைபிளில் கூட 2 பேதுரு 2:19 ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அடிக்ட் ஆகும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம மோஸ்ட்லி தனிமையாக இருக்கும்போது தான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட இப்படியா ஒரு கதை கேட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணபால் என்பவர் ஒரு பிராமணர். அவரை பார்த்தீங்கன்னா கஞ்சாவுக்கு ரொம்ப அடிக்டாக இருந்தாங்க. அந்த பிராமணர்ஸோட கொள்கை என்ன தெரியுமா? அவங்க காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்புறம் எந்த வேலை செஞ்சாலும் தான் சுத்தமாக இருக்கிறதா நினச்சிக்கிடுவாங்க. அதே போல தான் இவரும் காலை எழுந்திரிச்சு குளிச்சதுக்கு அப்புறமே தான் சுத்தமாக இருக்கிறதா நினச்சிட்டு எல்லா வேலைகளையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் இவருக்கு ஒரு யோசனை வருது. தன்னுடைய வெளிப்புற அழுக்கனா குளிக்கிறது மூலம் நம்ம போக்கலாம், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற உள்புற அழுக்கை எப்படி நம்ம போக்கலாம்னு சொல்லி அவர் யோசித்துட்டே இருக்கிறாரு. இப்படியே அவர் யோசிக்க யோசிக்க அவர் மனதாலையும் உடலாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி அவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறத பார்த்து நிறைய பேர் வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அந்த ஊருக்கு வந்த மிஷினரிகள் இவருடைய பலவீனத்தை எல்லாம் விசாரித்து அவரை பார்க்க செல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரை பார்க்க செஞ்சு அந்த மிஷினரிகள் அவருடைய என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? உங்களுடைய பலவீனம் தான் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் கஞ்சாக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய வெளிப்புறமான அழுக்க நான் குளிக்கிறது மூலம் சுத்தம் பண்ணுவேன், என்னை இந்த அடிமைத்தனத்திலிருந்து யார் தான் விடுதலை ஆக்குவாருன்னு சொல்லி கிருஷ்ணபால் மிஸ்ரிடம் சொன்னாங்க. அதுக்கு மிஷினரிகள் அவரோட என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க உங்க வெளிப்புறத்துல இருக்கிற அழுக்க குளிக்கிறது மூலம் நீக்கி போடலாம், ஆனா உங்க உள்புறத்துல இருக்கிற அழுக்க ஒரு வாரம் மட்டும்தான் நீக்க முடியும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானான்னு சொல்லி பைபிள் எப்படி ஒரு வசனம் இருக்கு. அவர் உங்களுக்கு பதிலாக அடிமையின் ரூபம் எடுத்துட்டார். இந்த மிஷினரி சொல்றதெல்லாம் கேட்ட கிருஷ்ணபால் என்பவர் தன்னை இயேசப்பாக்கு அர்ப்பணித்து தன்னுடைய பாவ பழக்கங்களில் இருந்து விடுதலை பெற்றாரு. அதே போல அவர் பல கிராமங்களுக்கு சென்று தன்னை போல பாவத்துல அடிமை இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசப்பாக்கு ஆயத்தப்படுத்தினார் ஃப்ரெண்ட்ஸ். 1 கொரிந்தியர் 1:23 சொல்லி இருக்கிறாங்க, நீங்கள் கிரகத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமையா இராதிருங்கன்னு சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல மனுஷர்களுக்கோ மற்ற காரியங்களுக்கோ நம்ம அடிமைகளா இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம யாருக்கு அடிமையா இருக்கிறான்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 1 பேதுரு 2:16 சொல்லியிருக்கிறது, தேவனுக்கு அடிமையா இருங்கள் என்று சொல்லி. அதனால தான் லூக்கால ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று சொல்லி மரியாள் சொல்றாங்க. நம்ம இப்ப தேவனுக்கு அடிமையா இருக்கிறதுனால என்ன பலன் சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ரோமர் 6:22 சொல்லியிருக்கிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி ரோமர் 6:22 சொல்லியிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம தேவனுக்கு அடிமைகளா இருக்கிறதுனால நித்திய ஜீவனே தேவன் நமக்கு பலனா வைத்திருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்ம உலகத்துக்கு அடிமைகளாயிராமல் தேவனுக்கு அடிமையா இருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye bye from Jaysha. ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். God bless you all.